ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சிம்பிளான ரெசிபி தாங்க பீக்கங்காய் பொரியல் தாங்க செய்ய போகிறேன் தக்காளி சேர்த்து செய்ய போகிறேங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பீக்கங்காய் பொரியலுக்கு மேலே இருக்கிற தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீட்டை வாக்கில் கட் பண்ணி பண்ணிச்சிருக்கிறேங்க உங்களுக்கு எப்படி கட் பண்ண விருப்பமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம பொரியல் செஞ்சிடலாம் பொரியல் செய்கிறதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைனா சேர்த்துக்கிறேங்க என்ன சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க கடுகும் கடலைப்பருப்பும் பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை நீட்டை வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலைங்க அதையும் சேர்த்து ஒரு வாட்டி வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயத்தை வெங்காயம் வதங்கும் போதே பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க நான் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் நல்லா கண்ணாடியாட்ட வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீக்கங்காயை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு வதக்கு வதக்கி விட்டுட்டு மசாலாவெல்லாம் சேர்த்துக்கலாங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேங்க நான் குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா பீக்கங்காயோடு வதக்கி விட்டுக்கலாங்க நல்லா இந்த மாதிரி மசாலா வதக்கி விட்டதுக்கப்புறமா லைட்டாக பீக்கங்காயில் தண்ணி விட ஆரம்பிக்குங்க இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியும் சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளியை இந்த மாதிரி நீட்ட வாய்க்கில் கட் பண்ணி வச்சுருக்கங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க பாருங்கள் பீக்கங்காயும் தக்காளியும் நல்லா வதக்கிட்டே இருக்கும்போது தக்காளி நல்லா அளவுக்கு வதங்கி வந்துருச்சுங்க இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு மூடி வச்சு வேக வச்சுக்கலாங்க பீக்கங்காய் அப்போ தான் நல்லா வெந்து வரும் இப்போ அதை மூடி வச்சுக்கலாம் இடையில அப்பப்போ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி கலந்து விட்டு மூடி வச்சு வேக வச்சுக்கலாங்க ஒரு ஆறு ஏழு நிமிஷத்துக்கு அப்புறமா பீக்கங்காயும் தக்காளி இந்த மாதிரி வெந்து வந்திருக்குதுங்க இப்போது இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லி இலையை சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க அவ்வளோதாங்க நம்மளோட டேஸ்டியான பீங்கங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் ட்ரையாக விட்டு எடுத்தோம்னா பொரியல் மாதிரி இருக்குங்க நான் கொஞ்சம் சத சதன் இருக்கணும் நான் அப்படியே விட்டுட்டேன் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ